தசரதன் தசமுகன் ரெண்டு பேர் தான். வெளிப்படையாக தெரிகிற அர்த்தம் இதுதான். தசரதன் அவனுடைய ரதம் பத்து திக்கில போகும், தெற்கே எட்டு தானே, அப்புறம் எங்க பத்து? அப்படின்னா மேலையும் போகும் பாதாளத்திலையும் பாயுமா, பத்து திசையிலும் செல்லக்கூடிய ரதம் கொண்டவதனால் அவன் தசரதன். இவன் பத்து முகம் கொண்டதனால் தசமுகன். இதுதான் வெளிப்படையாக தெரிவது. இதற்கு உள்பார்வையாகவும் ஒரு பொருளை சொல்லலாம். ரதன் அப்படின்னா என்ன? அதிரதன், மகாரதன் அப்படின்லாம் தளபதிகளுக்கு பெயர் சொல்லுகிறார்களே. ரதன் என்றால் கட்டுப்படுத்த தெரிந்தவன். ரதன் கண்ட்ரோல் எவன்ட்ட இருக்கோ அவன் தான் ரதன். தசரதன்ட்ட கண்ட்ரோல் இருந்தது. என்ன கண்ட்ரோல்? கர்மேந்திரியங்கள் ஐந்தையும் ஞானேந்திரியங்கள் ஐந்தையும் கட்டுப்படுத்த தெரிந்தவன் அவன். அந்த பத்தும் சேர்ந்துதான் அவன் தசரதன். கர்மேந்திரியங்கள் என்ன, ஞானேந்திரியங்கள் என்னன்னு சொல்ல போனா பட்டிமன்றத்துக்கு டைம் ஆயிரும், ஆக நேரம் இல்ல, அது தனி. கர்மேந்திரியங்கள் என்பது உடலிலிருந்து வெளிப்படுகிற விஷயங்களுக்கு தோதா இருக்கிற புலன்கள். இப்ப நாக்கு மாதிரி, வாய் மாதிரி, பேச்சு அதுல இருந்தானே வெளிப்படுறது. அது மாதிரி ஞானேந்திரியங்கள்ன்றது உடம்பு உள்வாங்கிக் கொள்ளுவதற்கு காரணமா இருக்கிற புலன்கள், கண்ணு மாதிரி காது மாதிரி, அதெல்லாம் சேர்த்து பத்து. இந்த பத்து புலன்களையும் அடக்கினவன், அதனால் அவன் தசரதன். இவன் தசமுகன்னா பத்து தலைன்னு நம்ம வச்சுக்கலாம், தப்பு ஒண்ணு இல்லை. எப்படி திருப்பி படுப்பான்னு எனக்கு தெரியல, புரண்டு எப்படி படுப்பான்? அப்போ தசமுகன் என்பதையும் வேற மாதிரி எப்படி பார்க்கலன்னா, இந்த கர்மேந்திரியங்கள் ஐந்தும் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் அதை அதன் முகாந்திரமாகவே வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர். அதை கட்டுப்படுத்த இல்ல, அதுக்காகவே வாழ்ந்தவன், அதனால் அவன் தசமுகன். இவன் தசரதன், அவன் தசமுகன். ரெண்டு பேர்லயும் மாட்சிமையில் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல. மனு முதல் யாரும் ஒவ்வா தயரதன்னா கம்பன், யாருமே அவனுக்கு நிகர் கிடையாது, அப்படிப்பட்டவன். இப்ப ராவணனுடைய மாட்சிக்கு என்ன குறை? வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் எல்லாம் கொண்டவன். நல்ல மன்னர்கள் ரெண்டு பேருமே, மாற்றுக்கருத்து கிடையாது. தனக்கென இருக்கின்ற ஒரே ஒரு காணி நிலத்தை உழவன் எப்படி பாதுகாப்பானோ தயரதன் அப்படி ஆட்சி செஞ்சான். இவ்வளவு நல்ல மன்னன் ராவணன் ஆட்சி செஞ்ச போது யமன் வந்து நிப்பானா, அவனுக்கு ஒரே ஒரு வேலை, என்ன வேலைன்னா மணிக்கு மணி டைம் சொல்லணும், சிவப்பு துணியால வாயை மூடிட்டு சொல்லுவானோ யமன். வாயுக்கு ஒரே ஒரு வேலை, ராவணனை பார்க்க வருகிற மன்னர்களினுடைய மணிமகுடங்கள் ஒன்றோடொன்று உராய்ந்து கீழே விழுந்த முத்துக்களை எல்லாம் பொறுக்கி கூட்டி சுத்தம் பண்ற வேலை, மரவாசல் பண்ற வேலை வாயுவுக்கு. அக்னி அங்கே தீபங்களை ஏற்ற வேண்டிய பணியை செய்வான். அந்த இலங்கையில் மரமெல்லாம் கற்பகம், மனம் மனையெல்லாம் கனகம்னு அனுமன் சொன்னான். எல்லாமே நல்லா இருக்கே அங்க. அப்ப ரெண்டு பேரும் நல்ல ஆட்சியைத்தான் கொடுத்தார்கள். ஆனா தகப்பனாக இவனுக்கு நாலு பிள்ளைகள், தயரதனுக்கு ராவணனுக்கு தெரிஞ்சது மூணு, நிறைய உண்டு. இந்திரஜித் அதிகாய அக்ஷகுமாரன் நமக்கு தெரியும், நராந்தகன், தேவாந்தகன், திருசிரா, மாந்தா, போயிட்டே இருக்கு லிஸ்ட். வந்த காதலர் தம்மை நோக்கான்னு எழுதினாங்க. எதையுமே பார்க்காம போறான்ல ராவணன் வந்து, இன்று போய் ராமன் இன்று போய் நாளைக்கு வான்னு சொன்ன உடனே ராவணன் எதையுமே பார்க்காம போறான். எதையெல்லாம் பார்க்கல? வந்த காதலர் தம்மை நோக்கான், பிள்ளைகளை பார்க்கல. அப்ப நிறைய பிள்ளைகள் இருந்திருக்கு. நம்ம லிஸ்டில் இருக்கிறது குறிப்பா இந்த மூன்று பேர் தான். ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை, இருவருக்கும் மகள்கள் கிடையாது தெரிந்தவரை. ஒரே ஒரு வித்தியாசம், பிள்ளை இல்லாத அந்த கொடுமை எப்படின்றது ராவணனுக்கு தெரியவே தெரியாது, தயரதனுக்கு தெரியும். அதனாலதான் அவன் தனக்கு வந்த சாபத்தை வரமாக பார்த்தான். ஒரு போஜ்பூரி பாடல் ஒன்று உண்டு, போஜ்பூரி மொழியில மிக அழகான ராமாயண கதை பாடல்கள், நாட்டுப்புற பாடல்களா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும் கேட்க. ஒரு போஜ்பூரி பாடல், ஒரு பொண்ணு, அவளுக்கு என்ன வேலை, தயரதனுடைய அரண்மனையில காலையில போய் மன்னனை கண் விழித்து எழுப்புகிற வேலை அவளுக்கு, பணிப்பெண். அதுலயும் லோயஸ்ட் டியர்ல இருக்கிறவ, அது இருக்கிற பணிப்பெண்கள்லயே அவதான் ஜூனியர். மன்னனை எழுப்புகிற வேலை அன்னைக்கு அவளுக்கு வந்துருச்சு. அவ போனாளாம், மன்னன் முழிச்சிட்டான், ஆனா இன்னும் கண்ணை திறக்கல, கண்ணு மூடிக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு முணுமுணுக்கிற மாதிரி அந்த பாடல், இன்னைக்கு காலங்கார்த்தால எந்திரிச்ச உடனே ஒரு மலடனின் முகத்தில் முழிக்க நேர்ந்ததே என் நாள் எப்படி இருக்குமோன்னு அவ சொல்றாள். இந்த வார்த்தை தமிழ்ல கிடையாது, போஜ்பூரி மொழியில உண்டு. இது நானா உருவாக்கின வார்த்தை அல்லது சில பேர் சொல்லுகிற வார்த்தை, அந்த வார்த்தையே கிடையாது, போஜ்பூரி மொழியில உண்டு. தயரதன் இதை கேட்டு எப்படி வருத்தப்பட்டிருப்பான்றத நம்ம
யோசித்து பார்க்கலாம். பிள்ளையே இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையினுடைய அனலை சந்தித்தவன். அதனால் தான் பிள்ளைகளை பிரியவே முடியாமல் அவன் கஷ்டப்பட்டான். அந்த பிரிவு எப்படி இருந்தது? கைகேயை கொண்டு வரப்போகிற பிரிவு பிரம்மாண்டமானது, அது பின்னால வரும். ஆனால் கைகேயை பெரிய கொள்ளியை இடுமுன் விஸ்வாமித்திரன் சிறிய சுள்ளியை அங்கே வைத்து விட்டான். எப்பவுமே வாழ்க்கையில பின்னாடி வரப்போகின்ற மிகப்பெரிய தீமைகளுக்கு முன்னால் சின்ன தீமை ஒன்று அரங்கேறும். அதை புரிந்து கொள்ளுகிற அளவு நமக்கு மதிநுட்பம் இருப்பதில்லை. ஏதோ ஒண்ணு வருதுன்னா பின்னாடி பெருசா வருதுன்றதுக்கு அறிகுறி. விஸ்வாமித்திரன் வந்து அங்கே காட்டிய பிரிவு இருக்கிறதே, அது ஒரு அறிகுறி. பெரும் பிரிவுக்கு முன்னாலே இருக்கின்ற சின்ன சோதனை ஓட்டம் அது. அதையே தாங்க முடியாமல் தயரதன் அழுதான், புலம்பினான் என்றால், கைகேயி வந்து அவனை காட்டுக்கு அனுப்ப சொன்ன போது தயரதன் எப்படி கஷ்டப்பட்டான்றத ரேவதி ரொம்ப அழகாக சொன்னார்கள். இன்னே இன்னே பண்ணி இறந்தான் இகழ்வேந்தன், தன்னேர் இல்லா தீயவள் உள்ளம் தடுமாறாள். இன்னே இன்னே என்னன்னோ சொல்லி கெஞ்சி 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 பார்க்கிறான். சாணக்கியன் எழுதினான், ஆண்களினுடைய வைராக்கியம் என்பது தண்ணீரை போல, அதை திசை மாற்ற முடியும். பெண்களினுடைய வைராக்கியம் என்பது கல்லை போல, அதை பொடி பொடி ஆக்கினாலும் அதே இடத்தில் விழுமே தவிர திசை மாறாதுன்னு. கைகேயினுடைய வைராகியம் அப்படிப்பட்டது, ஒண்ணு செய்ய முடியல. மகனை பிரிந்தான், பிரிவு தாங்காமலேயே உயிர் நீத்தான் இவன். ஆனா ராவணன் எந்த பிரிவுக்கும் அந்த இறுதி பிரிவு வரை பெரிய அளவில் வருத்தப்பட்டதாக நமக்கு தகவல். அந்த இறுதி பிரிவுல தான் அவனுடைய வருத்தம் வருகிறது. தயரதன் பிள்ளைக்கு தீங்கு வராமல் தான் முன்னால் நின்றவன். கரிய செம்மலை தருதின்னு கேட்டப்போ நான் வரேன்றான். ஆனால் ராவணன் இந்திரஜித்து விழுந்து கிடக்கிற நிலையிலும் பார்த்து, இன்னும் நிறைய போருக்கு நீதான் போக வேண்டி இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அது பிள்ளைய நீ இருப்பா, நான் போறேன்னு சொல்லாம இன்னும் நிறைய வேலை இருக்குடா உனக்கு என்று பிள்ளையை பார்த்து சொன்னவன். இந்த இரண்டு தகப்பன்களுக்குமான வித்தியாசம், தயரதனுடைய மனசு இந்த அன்பு பிழம்பாய் திரிந்தார்னு கண்ணப்ப நாயனாரை பத்தி சேக்கிழார் சொன்னாரே, அது மாதிரி அன்பு பிழம்பாய் திரிகிறான் மகன் மீது. ஆனால் ராவணன், பிள்ளைகள் அவனுக்கு பெரியவர்கள் தான், ஆனால் பிள்ளையை காட்டிலும் அவன் மனசிலே இருக்கிற காமம் அவனுக்கு பெருசு. அவன் மனதில் பற்றி எரிந்த காமத்தீக்கு ஆகுதியான முதல்வன் அக்ஷயகுமாரன், இறுதி ஆகுதியானவன் இந்திரஜித். அவர்கள் ஒருவர் ஒருவர் ஒருவராய் போவதை பார்த்து கொண்டும் தன்னுடைய ஆசையை விட முடியாமல் நின்றானே ராவணன். அந்த இடத்தில்தான் தகப்பன் என்பதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். அப்ப தயரதன் மாத்திரம் எந்த தவறுமே செய்யாத தகப்பனான்ற கேள்வி நிக்குது. விவாத மேடை இல்ல ஒரு கருத்தரங்கம் வந்தா அதையும் நம்ம பேசிடணும். அது என்ன, ஒரு கண்ணுல வெண்ணெய் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு, ராமன் மாத்திரம்தான் மகன, பாக்கி மூணு பேரும் லிஸ்டிலேயே இல்ல. தயரதனுக்கு லிஸ்டிலேயே கிடையாது. கைகேயி வரம் கேக்குறா, ராமன் மீது ஆணை உனக்கு கொடுப்பேன்றான். இன்னும் மூணு பிள்ளை இருக்காங்கடா உனக்கு, பேராது நினைவு இருக்கா உனக்கு? வால்மீகி இன்னமும் ஒரு பக்கம் ஜாஸ்தியா போடுறாரு. அதை கைகை கேட்டுட்டா ராமன் காட்டுக்கு போகணும்னு தயரதன் சொல்றானா, நீ என்ன வேணாலும் கேளு, நான் கொடுக்குறேன். நாடு வேணுமா கொடுக்குறேன், இலக்குவன் வேணுமா கொடுக்குறேன், பரதன் வேணுமா கொடுக்குறேன், சத்ருகன் வேணுமா கொடுக்குறேன், எதை வேணா கொடுக்குறேன். ராமன் அவன் எனக்கு வேணும், பாக்கி எல்லாரையும் கொடுக்கலாம். மூணு பேரும் இப்போ பரதனை பார்க்காத குகனுக்கு தெரிந்தது அவன் நல்லவன். ஆயிரம் ராமரை விட பரதன் நல்லவன் அவனை பார்க்காத குகனுக்கு தெரிந்தது. பார்த்து எடுத்து வளர்த்த தந்தைக்கு தெரியலையே இவன் என் மகன் இல்லை என்று துறந்தானே. சில பேர் வரம் கொடுத்தே அழிவான் தயரதன் அந்த கேட்டகிரி. நீ ரெண்டு வரம் கொடுத்துதானடா கேட்டு போன, மேலுலகத்திலிருந்து வரியே, திரும்பவும் ரெண்டு வரம் நீ திரும்பவும் சொல்றான். எதற்கு மேலுலகத்தில் வந்தா? திரும்பவும் ராமனை பார்க்க வந்தாய். மூணு பிள்ளைய பார்க்கல, ராமனை பார்க்க வந்த. ராமன் ராமன் ராமன், தயரதனுடைய பிரியமும் பாசமும் பிரம்மாண்டமானது. ஆனால் அதிலே நிலவின் மறுபக்கம் போல நமக்கு தெரியாத ஒரு பக்கம் உண்டு. மூன்று மனைவிகள் ஆசையெல்லாம் ஒரே மனைவி இடத்தில், நான்கு பிள்ளைகள் பாசம் எல்லாம் ஒருவனிடத்தில்.
ரேவதி பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க, ஒரு பிள்ளையால் இன்னொரு பிள்ளைக்கு பாதிப்பு வந்தாக்க பாதிக்கப்பட்ட பிள்ளையின் பக்கம்தான் தந்தையினுடைய மனசு போகும்னு. அந்த நேரத்திலையும் சரியான பேலன்ஸ்ல இருக்கிறது தான் தந்தையினுடைய மனசு. பாதிக்கப்பட்ட மகன்களுக்குன்னு இன்னொரு பக்கம் இருக்கிறது, அதையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா. சரித்திரத்தின் எல்லா பக்கங்களிலும் பாதிக்கப்பட்ட மகன்கள் இருக்கிறார்கள், அவர்களால் தந்தைகள் வேதனைப்பட்டிருக்கிறார்கள். ஷாஜகானுக்கு தாரா சுகோ என்ற தன்னுடைய ஒரே மகன் மீதுதான் ஆசை, தயரதன் மத்தான். பாக்கி இருக்கிறவன் எந்த பையனையும் அவன் வந்து மதிக்கவே இல்லை. அதனாலே காயமுற்ற அவுரங்கசீப் தான் தாரா சுகோவை கொன்றான், தகப்பனே ஜெயில போட்டான். ஜெயிலனாக்க என்ன, அந்த ஆக்ரா போர்ட்ல போட்டுட்டு என்ன பண்ணா, அந்த போர்ட்டுக்குள்ள வர தண்ணி சப்ளையை கட் பண்ணிட்டான் அவுரங்கசீப். உள்ள இருக்கிறது யாரு, வேற யாரு இல்ல, அப்பா. தண்ணி சப்ளை கிடையாது, யமுனை வறண்டிருந்த காலம், அந்த கோட்டைக்குள் வருகின்ற தண்ணீரை அவன் கட் பண்ணிட்டான் அவுரங்கசீப். ஷாஜகான் அவுரங்கசீப்க்கு கடிதம் எழுதுகிறார், மகனே, கோட்டைக்குள்ளே இருக்கிற உன் தந்தைக்கு நீ தண்ணீர் தருவதில்லை. இந்த தேசத்தில் வாழுகிற இந்துக்கள் இறந்து போன தங்களுடைய பித்ருக்களுக்கு கூட நீர்க்கடன் செய்கிறார்கள் அல்லவா. நீ உயிரோடு வாழுகின்ற தந்தைக்கு தண்ணீர் தர மறுக்கிறாயேன்னு லெட்டர் எழுதியிருக்கான் ஷாஜகான். இந்த கடிதத்தை படிச்சுட்டு ஒரு மகன் கதறி அழணும்ல. அவுரங்கசீப் லெட்டரை தூக்கி போட்டு கிழவன் கொஞ்ச நாள் கடக்கட்டும், தானா வழிக்கு வருவான்ட்டான். வழிக்கு வந்தான் ஷாஜகான். அவுரங்கசீப் அரசனாகி ஷாஜகான் சிறையிலே மறந்து போனது இந்த தேசத்தினுடைய வரலாறு. வரலாற்றிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளவே மாட்டோம். Those who forget history are condemned to repeat it. நாம் திரும்ப திரும்ப அதே தவறுகளோடு தான் நாம் வாழ்வோம். தயரதன் இப்படி இருந்த காரணத்தினாலதான் இலக்குவன் மனதில் தயரதனை பற்றிய மரியாதையே கிடையாது. சுமத்திரன் கேட்டான், இலக்குவன்ட்ட அரசனுக்கு என்ன செய்தி சொல்லுவது, என்னன்னா யார் அரசன், அரசவையில் சொன்ன ஒரு விஷயத்தை வாசனை கூந்தல் உடைய தன் மனைவியினுடைய அந்த புறத்திலே மாற்றி அவனை இன்னொரு முறை அரசன் என்று சொல்லாதேன்னு இலக்குவன் சொன்னான். யாரை பத்தி பேசுறான், பெத்த அப்பனுக்கு. அந்த மரியாதை இல்லை. இவங்க எல்லாரும் ஏன் வார்த்தையால பேசாம இருந்தாங்கன்னா ராமனுக்கு பயந்து பேசாமல் இருந்தார்களே ஒழிய, தயரதனுக்கும் ராவணனுக்கும் இருக்கிற ஆகப்பெரிய ஒற்றுமை ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சிடலாம். ஒன்றே ஒன்றுதான், ரெண்டு பேருக்கும் தகப்பனாக அவர்கள் செய்த அந்த கடமையில் சின்ன சின்ன சறுக்கல்கள் இருந்தன. ஆனா ரெண்டு பேரும் கொடுத்து வச்சவங்க, ஏன்னா கிடைத்த பிள்ளைகள் முழுக்க முழுக்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்றே வாழ்கிற பிள்ளைகளாக இருந்தார். யாருக்கு கிடைக்கும், இந்திரஜித் மாதிரி ஒரு மகன் யாருக்கு கிடைக்கும். நின்மேல் உள்ள காதலால் உரைத்தேன், மேல இருக்கிற காதலால சொன்னேன்னு சொல்லி திரும்ப திரும்ப பார்த்துட்டு போனானோ, திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனானோ. ஒருவேளை நீ வந்துடா மகனே, நான் சீதையை விட்டுறேன்னு அப்பா சொல்லிடுவாரோன்னு ஒரு சின்ன ஆசை, லேசா. அவன்லாம் கூப்பிடுறதாவே இல்லை. வெளியே போன பிறகு இந்திரஜித் சொன்னான், மன்னனை காப்பாற்றுங்கள், நான் செல்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்திரஜித் போனான் திரும்பியே வர முடியாத இடத்துக்கு. அதுக்கு அப்புறமா அழுதான் புலம்பினா, ஒவ்வொரு தலை என்ன பிரயோஜனம், இருக்கிறவரை கொடுமைப்படுத்தி விட்டு மனைவி இறந்த பிறகு பூமாலை போட்டு படத்தை வச்சுனா என்ன பிரயோஜனம். அது மாதிரிதான் மகன் இருந்த வரையில் அந்த மகனுடைய நியாயமான எந்த அறிவுரையையும் மதிக்காதவனாய் வாழ்ந்த அந்த தந்தை, தன் காமத்துக்கு மகனை பலி கொடுத்த தந்தையாய் ராவணன் நம்முடைய நினைவில் உறைந்து போகின்றான். ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடலாம். இரண்டு பேரும் மிகச்சிறப்பான தகப்பன்மார்கள். ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. தயரதனுடைய அன்பு ஒரு பக்கமாகவே நின்றது, ராவணனுடைய அன்பை காமம் மறைத்தது. இது எல்லா மனிதர்களுக்கும் வருகிற சறுக்கல், பலகீனம். இந்த பலகீனம் ஒரு அளவுக்கு மீறி போகிற போது அவர்களுடைய வாழ்க்கையை அது பலிவாங்கி விடுகிறது. ஆயுர்வேத மருத்துவம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், ரிப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனின் உடம்புக்குள்ளும் ஒரு ரிப்பு இருக்கிறது. சில பேருக்கு அது உணவின் மீது இருக்கிற பெரிய ஆசை, சில பேருக்கு காமம், சில பேருக்கு பலவீனம், சில பேருக்கு பாசம். ரிப்புன்னு ஒன்று உடம்புலயே இருக்கும். அந்த ரிப்பு தான் மரணத்தின் தூதுவன், வர நோய் எல்லாத்துக்கும் அந்த ரிபு தான் காரணம். ஆயுர்வேத மருத்துவம் ரிபுவை அமைதிப்படுத்துமே தவிர ரிபுவை அழித்து விட முடியாது என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறது. அலோபதி மருத்துவம் தான் காப்பாத்துவேன்னு நிப்பான், எப்படி செத்து போனானே தெரியலன்னு கடைசியில டாக்டர் சொல்லிடுவான். அந்த ரிபு மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற விஷயம். என்ன விஷயம், எது எது மிக அதிகமாக இருக்கிறதோ அது பயன் தராது என்கின்ற விஷயம். Too much of anything is good for nothing.
அதை கோசலை சொல்கிறாள் தயரதனை பார்த்து, உன் மகன் மீது வைத்த அதீத பாசத்தால் நீ மரணமடைந்தாய். நண்டு எப்படி பிள்ளை நண்டு வந்தவுடன் மரணம் அடைகிறதோ, நாகம் முட்டையால் மரணம் அடைகிறதோ, மூங்கில் தன் பக்கத்தில் இருக்கிற மற்ற மூங்கில்கள் உரசி எரிந்து போகின்றதோ, அது போல நீயும் மகன் மீது வைத்த பாசத்தால் மாண்டாய் என்று கோசலை சொல்லுகின்றாள். அதுவும் அரச பதவியில் இருக்கிறவர்கள் தன் பதவி அதற்கான தர்மம் என்பதைத்தான் முதல் படியில் வைக்க வேண்டுமே தவிர பிள்ளை பாசம் என்பதை இரண்டாவது படியில் தான் வைக்க வேண்டும் என்பது தசரதனுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகின்ற சித்திரம். பிள்ளைகளை விட தன்னுடைய சொந்த ஆசாபாசங்களை இன்னமும் பெரிதாக வைக்கக்கூடாது என்பதுதான் ராவணனின் வாழ்க்கை நமக்கு சொல்லுகிற சித்திரம். சில பலவீனங்களை தவிர்க்கிற போது, மிக அதிகமான ஒன்றை பற்றி ஓடாத போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதைத்தான் தயரதனும் ராவணனும் சொல்லுகிறார்கள். WBE என்ற கவிஞன் சொன்னான், ஆர் யூ எ ஃபாதர் நவ்? நவ் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ஹார்ட் பீட்டிங் இன் யுவர் சைல்ட்ஸ் பாடி என்று சொன்னான். நீ ஒரு தகப்பனா, இப்போது உன்னுடைய இதயம் உன் பிள்ளையின் இதயத்துக்குள் துடிப்பதை இனிமேல் நீ அனுபவிப்பாய் என்று அந்த கவிஞன் சொன்னான். ஒரு ஆப்பிரிக்க பாடல் சொன்னது, இதைத்தான் என் தகப்பன் எனக்கு சொல்லிக் கொடுத்தான். பருத்த மரத்தின் வேர்களைப் போல மண்ணில் ஊன்றவும், கனத்த பறவையின் சிறகுகள் போல விண்ணில் திரியவும், இதைத்தான் என் தகப்பன் எனக்கு சொல்லிக் கொடுத்தான் என்று. நம் ஒவ்வொருவரின் தகப்பனும் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு எதையோ சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், ஆனால் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது வாழ்க்கை முழுக்க நமக்கு கூட வரும். உருவமாகவோ அருவமாகவோ இருக்கிற தகப்பனார்களினுடைய பாசம் இருக்கிறதே பிரம்மாண்டமானது. உங்களில் யார் யாருக்கு தகப்பனார்கள் இருப்பதற்கு கொடுத்து வைத்திருக்கிறீர்களோ, அந்த தகப்பனின் கரத்தை கொஞ்ச நேரம் பிடித்து கொள்ளுங்கள். தகப்பனுக்கு பேச தெரியாது, ஆனால் அந்த தொடுகையின் மூலம் அவர் உங்களுக்கு வழங்குகிற ஆசி இருக்கிறதே, உங்களின் 7 தலைமுறையையும் தாங்கும் என்று சொல்லி தகப்பனின் பாசத்தை சிந்திப்பதற்கும், பெண்ணின் பார்வையிலிருந்து தகப்பனை நினைத்து பார்ப்பதற்கும் வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி முடிக்கின்றேன்.